இப்போ அது செய்கிறக்கு ஒரு துண்டு இஞ்சா மிக்சர் ஜாரில் போட்டிருக்கேன். கூடவே ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழை, கூடவே ஒரு கைப்பிடி புதினா தழை. இப்போ இது கூட வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். இது ஒரு டேஸ்டாக இருக்கும். இது கூட வேணா நீங்கள் கொஞ்சம் ஜீரா சேர்த்துக்கலாம். நான் சேர்க்கலை, சாரி ஃப்ரெண்ட்ஸ், ஒன்று சொல்ல மறந்துட்டேன். 3 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இப்போ அரைச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு. இப்போ ஒரு பாத்திரம் வச்சுருக்கிறேன். இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக ஜீரகம், இப்போ வந்து நான் வந்து ஒரு 3 உருளைக்கிழங்கு, மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கை வேக வச்சு வச்சுருக்குறேன், அதை வந்து சேர்த்துக்கலாம். இது கூட உப்பு போட்டது தான். இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நான் வேகம் போக்க வைக்கும்போதே உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ கொஞ்சமாக சில்லி பவுடர், உங்கள் காரத்துக்கு ஏற்றமா சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி, 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. இப்போ இதை நல்லா வேக வச்சாச்சு. இப்போ பாருங்கள், கொத்தமல்லி தழை போட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு பிரெட் எடுத்துருக்கேன், அதில் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற வெண்ணெய் எடுத்துக்கலாம். அதை வந்து பட்டரில் தடவிக்கோங்க. எல்லா பக்கம் போகிற மாதிரி தடவிக்கோங்க. இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கிற க்ரீன் சட்னியை மேலே வச்சு அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணியாச்சு. இப்போ நம்ம செஞ்சு வச்ச அந்த மசாலா, அதாவது உருளைக்கிழங்கை மேலே வச்சு ஸ்டஃப் பண்ணிக்கலாம். இப்போ இன்னொரு பிரெட் எடுத்து, இப்போ இன்னொரு பிரெட் எடுத்திருக்கேன். இதுலேயும் க்ரீன் சட்னி அப்ளை பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கிறதுக்கு மேலே இந்த பிரெட், அதுக்கு முன்னாடி மொசரலா சீஸ் எடுத்துக்கிறேன், அதை துருவிக்கலாம். நிறைய துருவிக்கங்க, அப்போ தான் நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ நம்ம அந்த பிரெட்டை வந்து மேலே வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நான் ஒரு க்ரில் பேன் எடுத்துக்கிறேன், அதில் ஆல்ரெடி பட்டர் தடவிட்டேன். பட்டர் வந்து கம்மியாக தடவுங்க, அதிகமாக தடவுனீங்கன்னா அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் கம்மியாக தடவியிருக்கேன். இப்போ மேலே கொஞ்சம் பட்டர் தடவிட்டு இதை நம்ம திருப்பி போட்டுடலாம். பாருங்கள், பாருங்க எப்படி வரி வரியா வந்திருக்குன்னு.
இதே மாதிரி இன்னொன்னையும் செஞ்சிடலாம். இப்போ அதில் கொஞ்சமாக பட்டர் தடவி வைக்கிற கிரில் பேனில் இப்போ நம்ம செஞ்சு வச்ச சாண்ட்விட்சை வச்சிடலாம். இது ரெண்டாவது. இதுக்கு மேலே கொஞ்சம் வெண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி வந்திருக்குன்னு, அந்த சீஸ் வந்து உருகி மெல்ட் ஆகி எப்படி இருக்குன்னு பாருங்கள்.